இந்த சமுதாயத்திற்கு தந்த ஒரு சிறப்பு தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மா இருக்கிறதை வேற யாருக்கும் அல்லாஹத்தாலா தரல. ஆனா நாம இந்த ஜும்மாவுடைய நாளை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். அதனாலதான் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய மகத்துவம் குறித்து சில விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இன்னைக்கு நாம் ஜும்மாவுடைய இந்த நாள் விஷயத்துல நம்ம பலரும் கூட அலட்சியப்படுத்துகிறோம். நீங்க ஜும்மாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ மறுமையில அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நெருக்கமாக இருப்பீங்க. இது இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். மக்கள் ஜும்மா நாள்ல எவ்வளவு சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து சேர்வார்களோ அதை பொறுத்துதான் நீங்க அல்லாவுக்கு பக்கத்துல இருப்பீங்க. இங்க இமாமுக்கு எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறீங்களோ மறுமையில அல்லாவுக்கு நெருக்கத்துல இருப்பீங்க. இங்க யார் ஆக கடைசியா இருக்கிறாங்களோ நாளை சொர்க்கத்திலேயே அவங்க கடைசியாகத்தான் இருப்பாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்கள் சொன்ன ஒன்று. இன்னைக்கு ஜும்மாவுடைய விஷயத்துல ரொம்ப நாம அலட்சியம் காட்டுகிறோம். குர்ஆன்ல வாரத்தினுடைய நாட்கள்ல ஏழு நாட்கள்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிற ஒரே ஒரு பெயர் ஜும்மாவுடைய நாளை மட்டும்தான். குர்ஆன்ல ஜும்மாங்கிற பெயர்ல ஒரு சூராவும் இருக்கிறது. இந்த நாளை குறித்துதான் அல்லாஹ் யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோம். குர்ஆன்ல எந்த தொழுகைக்கும் வாங்கு சொல்லப்பட்டால் அப்படின்னு இல்ல. ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்டால், ஜுஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டால் அப்படிங்கிற எந்த ஆயத்தும் குர்ஆன்ல இல்ல. ஆனா ஜும்மாவை பத்தி மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலா மியௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாளில் பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள். இன்னைக்கு நம்ம ஜும்மாவுக்கு எவ்வளவு தாமதமாக வர்றோம். ஜும்மாவுடைய நேரம் ஜுஹருடைய நேரம் தான். ஒரு பனிரெண்டு காலுக்கு ஜவால் ஆகுதுன்னு சொன்னா ஜும்மாவுடைய நேரம். அந்த நேரத்துல பள்ளிக்கு வர்றதான் சிறப்பு. ஆனா இன்னைக்கு வாங்கு சொன்ன பிறகு ரொம்ப தாமதமாக பள்ளிக்கு வருவதை நம்ம வந்து ஒரு பழக்கமாக ஆக்கியிருக்கிறோம். ஜும்மாவுடைய நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதுல ஒரே ஒரு ஹதீஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இந்த ஹதீஸை நம்ம கேட்டு அடுத்த வாரம் ஒரு சிலர் அமல் செஞ்சா கூட அது பெரிய பாக்கியம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தம்முடைய தோழர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னாங்க, இந்த உலக மக்களுக்கு ஒரு ஜும்மா இருக்கிற மாதிரி நாளை மறுமையில சொர்க்கத்திலையும் ஜும்மா இருக்குது. சொர்க்கத்திலேயே என்னங்க ஜும்மா, இங்க எப்படி ஜும்மா இருக்கிறதோ அங்கேயும் ஒரு ஜும்மா இருக்கிறது. அங்க அந்த ஜும்மா நாளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர் என்ன, யௌமுல் மஸீத். இங்க நம்ம ஜும்மான்னு சொல்ற மாதிரி அங்க அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிற பெயர் என்ன, யௌமுல் மஸீத்.